இன்னைக்கு வந்து ஃப்ரைடேஸ்க்கெலாம் பண்ண போகிற அம்சை பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு நைவேத்தியம் பார்க்க போகிறோம். சதாசதயம் அப்படிங்கிற ஒரு திருக்கணம் பாயசம் பார்க்க போகிறோம் இல்லையா. என்னென்னா இப்படி காத்தாலும் சீக்கிரம் சமையல் பண்ணியிருப்போம் இல்லையா, வடித்த சாதம் டக்குன்னு பண்ணணும், பண்ணுவோம் பூஜா நைட் இருக்குன்னு டக்குன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது வெளிங்க வெளிக்கும் ஸ்வீட் பண்ணுற விசேஷம் இல்லையா. அதுக்காக இது வந்து நம்ம வந்து அரிசி போட்டு வேக வச்சும் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னா சாதம் அதில் ஒரு குழசில் உடச்சிருப்போம் இல்லையா, அந்த ஒரு அதை வந்து கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து எந்த கப்பில் வச்சுமோ அதுக்கு அந்த கூட வந்து அரை அரை கப்னா அது ஒரு கப்பு வந்து வெல்லம் நல்ல பொடி. அப்புறம் ஒரு தேங்காய் வந்து முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமம், சின்ன தேங்காயை ஒரு தேங்காயை உடைச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணாவது பால் ஃபர்ஸ்ட் பால் கெட்டியாக இருக்கும், மூணாவது பால் ஜனமாக இருக்கும், மூணு எடுத்துருக்கேன். சரி, ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து மூணாவது மூணாவது பால், இது ரெண்டு இது ஒன்று ஒன்று என்ன பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே அவங்கள்ட்ட ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுருக்கேன். ஓகே, இந்த வெடிச்ச சாதனத்தில் அதை போட்டுட்டு இந்த மூணாவது பாலே விட்டுட்டேன். ரெண்டு நன்னா கலந்துக்கணும், இன்னும் மசி மசிக்க வேணும், அப்படியே அதை விட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே மசிஞ்சின்றோம். கட்டி இல்லாமல் கலக்கணும். ஆமாம், சாதம் போட்டுட்டு இதையும் போட்டு வச்சுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் கொதி வரும்போது தானே எல்லாம் சேர்ந்துன்றோம் அந்த கட்டியில். ஆமாம், உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு வச்சுன்னா, எத்தனையோ ஸ்லோவாக எல்லாம் இருந்தால் கூட ராம ஜெயத்துக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. ஆமாம், ராம நாமத்துக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது, சொன்னாலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி எப்படி அது வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படி ஆரம்பித்தது அதை பற்றியே சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம் ஆரம்பித்தது எப்படின்னா, ஸ்ரீராம் ஜெயம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்ச மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், சுபிக்ஷ அக்ஷரம், மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம். ராமாயணத்தை எழுதுனவர் வந்து வால்மீகி. இந்த வால்மீகி ஆரம்ப காலகட்டங்களில் வழிபறி கொள்ளையர், அவருக்கு ராம அப்படின்னு பேரே வரல வாயில். இப்போ நாளில் வந்து அவர் காட்டுக்குள்ளே அந்த வழிபறி கொள்ளையில் அமைந்தார், வனாந்திரத்தில் நடுவில் இந்த மரத்தை காமிச்சு என்னன்னார் மரம் அப்படின்னார். அதையே திருப்பி 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 சொல்ல ராமன் வந்துடும் அப்படின்னார். அப்புறம் மர ராம 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 ராமன் மரால் ஆரம்பித்து ராமல் அமைச்சாட்ட அப்போ வந்துருத்து ராம அப்படின்னு. இந்த மராக்கம் ராமக்கம் அர்த்தம் ஒன்று தான். ஆமாம், பாவங்களை போக்குறது இந்த அர்த்தம். சீதை வந்து எப்படி வந்து ராமன் வந்து சுமந்துட்டு இருந்தாலும் தன்னோட மனசில், அதே மாதிரி அந்த நாமத்தையும் சுமந்துட்டு இருந்தான். இந்த ராம அப்படிங்கிறது வந்து ரமா அப்படின்னோம்னா அது சீதையை குறிக்கும். ரமா ராம அப்படின்னா ராமனை குறிக்கும், ரமா அப்படின்னு வச்சுக்கோ அது வந்து சீதையை குறிக்கும். நிறைய லேடிஸ்க்கு பார்த்துருப்போமே ரமான்னு பேர் வைப்பாங்க, ரமா அப்படின்னா சீதலக்ஷ்மி. ரா மண் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை பிடிச்சோம்னா, ரா அப்படின்னா இல்லைன்னு ஒரு அர்த்தம், மண் அப்படின்னா மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னைக்கு இதை சொல்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் இவனை போல ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். யாரை போல ராமன் என்னைக்கு சொன்னாலும், ராமாயணம் நடந்து 7000 வருஷம் ஆகுது, இன்றைக்கி சொன்னாலும் பொருந்தோம், ராமனை போல ஒரு மனுஷன் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் ஒரு 10000 வருஷம் கழித்து சொன்னாலும் அப்படி இருக்கும், எந்த ஃபியூச்சர் டென்ஸுக்கும் இது பொருந்தும். ராமன் அப்படின்னா இவனை போல ஒரு மனிதன் கிடையாது அப்படின்னு வந்த ஒரு மனித பிறவி, மனித அவதாரம் இந்த ராம அவதாரம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எப்படி ஒன்றா எடுத்தா பல் வெள்ளம் போட்டுப்பேன், இங்கே அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், இந்த முந்திரி பருப்பு இலக்காய் மட்டும் இது பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். அது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே ராமனும் போட்டுருக்கான். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஏகபத்னி விரதம் தான். அப்படி இருக்கும்போது ராமனை வந்து நம்ம வந்து ஏன் பெருமையாக பேசுவோம் அப்படின்னா, மனுஷனுக்கு சிறந்த ஒரு மனுஷனுக்கு அழகு வந்து அறம், தர்மம், ஒழுக்கம் இல்லையா. இதை வந்து எந்த காலகட்டத்திலையும் எந்த கஷ்டத்துலேயும் விடாமல் பிடிச்சிட்டு இருந்தான்.
அறம் அப்படின்னு வரும்போது சிறந்த மனுஷனுக்கு அடையாளம் அறம். அந்த அறத்துக்கு அர்த்தம் வந்து கொடைன்னு ஒன்று இல்லையா, ஒரு மனுஷாலுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கறது கொடை, அவனா வந்து கேட்கறது தானம். குறிப்பறிஞ்சு வாயில்லா ஜீவன்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் பறவை வானரங்கள் இதுக்கும் வந்து தன்னோட கஷ்டத்துலேயும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சா இல்லையா, அதனால சொல்றது சிறந்த மனிதனுக்கு அடையாளம் சிறந்த அறம் அப்படின்னு அந்த தர்மத்தை வந்து கடைபிடிச்சா கடைசி வரைக்கும். இதுக்காக சொல்றது ராமன் அப்படின்னு இவனை போல ஒரு மனுஷன் சொல்லுவான், இது வரைக்கும் இவனை போல ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ராமனை விட வலிமை வாய்ந்தது ஒன்று இருக்கு. என்ன ராமனை விட வலிமை வாய்ந்தது என்ன தெரியுமா? ராமநாமம் அப்படின்னு சொல்லுவான். ராமனை விட வலிமை வாய்ந்தது இந்த ராம நாமம், ராம ஜபம். இந்த ராம ஜெயம் ராமநாமம் இந்த ராம ஜபம் எப்படி வந்தது, யார் முதல் முதல்ல இதை எழுதி காமிச்சான் அப்படின்னா வேற யாரும் இல்லை ஆஞ்சநேயர். எப்படி அப்படின்னா ராமாயணத்தில் யுத்தம் முடியறது, ராவண வதம் முடிஞ்சிருது, எப்பவும் போல அடுத்த உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளும் ராமன் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு சிறந்த மனுஷனை சிறந்த வீரனை இப்படி நம்ம வதம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தத்தில் நிற்கிறான். பக்கத்தில் லக்ஷ்மணன் ராவண வதம் முடிஞ்ச சந்தோஷத்தில் நிற்கிறான். ஆஞ்சநேயர் தவ்வாண்ட போடுறார், குதிக்கிறார் மகிழ்ச்சியில், குட்டி கடன் அடிக்கிறார். அவருக்கு வந்து முதல்ல தோன்றுறது சீத்தை கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். சீத்தை வந்து அசோகத்தில் இருக்கார், யுத்தம் நடந்துட்டுருக்குன்னு தெரியும், இன்னைக்கு ராமனும் ராவணனும் மோதுரா அப்படின்னு தெரியும். அதை நினச்சிண்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கா, இவளுக்கு போய் இந்த நல்ல செய்தியை கொடுக்கணும், ராமன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னு நேர பறந்து போகிறார் அசோகவனத்துக்கு. அசோகவனத்தில் ராமனையே நினச்சிட்டு கண்ணை முடிந்த சீத்தையை கொண்டிருக்காங்க. அங்கே போய் இறங்கினோடனே முடிச்சு பார்க்குறான். சீத்தையை பார்த்தோடனே ஆஞ்சநேயருக்கு சீத்தை பட்ட கஷ்டங்கள், சீத்தையை பிரிஞ்சு இருந்த ராமன் பட்ட கஷ்டங்கள், இவா ரெண்டு பேருக்காக லக்ஷ்மணன் பண்ண தியாகங்கள் எல்லாம் மனசில் ஓடுறது ஆஞ்சநேயருக்கு. வாயில் வார்த்தை வரல. ஆவணன் மதம் முடிஞ்சிருத்து யுத்தத்தில் ராமன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல வந்த ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல. சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவான் ஆஞ்சநேயரை. ஒரு சொல்லின் செல்வன் அப்படின்னா மொழியோட ஆளுமை அப்படின்னா இலக்கணம். அந்த இலக்கணத்தில் தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலையும், சமஸ்கிருதத்தில் 9 இலக்கணம் இருந்தது அந்த காலத்தில், துஷ்யந்த சீர சொல்வார். அந்த 9 இலக்கணத்தையும் கரைச்சி கொடுத்தவர் ஆஞ்சநேயர், தமிழில் இலக்கணத்தில் கரைச்சி கொடுத்தவர் அந்த ஆஞ்சநேயருக்கு. சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல. அன்னைக்கு சீத்தை முன்னால் நிற்கிறான், சீத்தை ஆஞ்சநேயர் கண்ணை பார்க்குறான், என்ன ஆயத்து அங்கே அப்படின்னு கேட்குற அவள் கண்ணாலேயே கேட்குறான். ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல, சொல்கிறதுக்கு முடியல அவரால். அப்போது சீத்தை உட்கார்ந்துக்கிற இடத்து பக்கத்தில் மணலில் ஸ்ரீராம ஜயம் அப்படின்னு எழுதி காமிக்கிறார் ஆஞ்சநேயர் சீத்தைக்கு. எழுதி காமிக்கிறார் கண்ணிலேருந்து எழுதுன ஆஞ்சநேயர் கண்ணிலேருந்தும் தாரதாரையாக கண்ணில் கொட்டுறது. சீத்தைக்கும் அதை பார்த்துட்டு தாரதாரையாக கண்ணில் தண்ணி வருது. ஆனந்தத்தோட உச்சக்கட்டம் அழுகை அப்படின்னு சொல்லுவார். ஆனந்தத்தோட உச்சக்கட்டம் அழுகை, ரெண்டு பேருமே அழுதான். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சந்தோஷம் கொடுக்குற ஒரு அந்த மந்திரம் ஸ்ரீராமஜெயம். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த ஸ்ரீராமஜெயம். அன்னைக்கு வந்து ராமன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மணலில் எழுதி காமிச்சார் ஆஞ்சநேயர். அதுலேருந்து ஓலையில் எழுதுகிற பழக்கம் வந்தது. ஓலையில் எழுதுவார் ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பேப்பரில் புக்கில் எழுதுறோம், புக்கில் எழுதிக்கலாம். டெய்லியே வந்து 108 தடவை ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு எழுதுறது வந்து எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கிடும். அதாவது
அகப்பகை புறப்பகை அப்படின்னு சொல்லுவோம். அகப்பகை அப்படிங்கிறது வந்து தீய குணங்கள் உள்ள இருக்கிறது, நமக்கு உள்ள இருக்கிற நமக்கு தெரியாமல் இருக்கிற அசுர குணங்கள். அதே மாதிரி விடிய நமக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகள் ரெண்டையுமே போக்க உள்ளது இந்த ஸ்ரீராமஜெயம். எழுதும்போது ஸ்ரீ சேர்த்து எழுதணும், ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து புனிதமான வெற்றி, அடுத்த வாழ்க்கு தொல்லை கொடுக்கக்கூடாது நம்ம வெற்றி, அதனால தான் புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராம ஜெயம்னு எழுதக்கூடாது, ஜயம்னு எழுதணும். ஸ்ரீராம ஜயம் ஒரு வீடியோ ஆஞ்சநேயரோட அந்த மலையை போட்டுட்டு எழுதி காமிச்சிருக்கான், திருப்பி எழுதி காமிக்கிறேன். தினமே வந்து 108 தடவை ஸ்ரீராம ஜெயம். ஸோ இது வந்து ஆரம்பிச்சது வந்து ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வர் சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்தில் எழுதி காமிச்சது இந்த ஸ்ரீராமஜெயம். அதனால தான் சொல்லுவோம் ராமனோட வலிமை வாய்ந்தது இந்த ராமஜெயம் அப்படின்னு. சொல்லின் செல்வர்னு ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சீத்தையை பார்த்துட்டார் அசோகவனத்தில், ஸ்ரீலங்காவை பார்த்துட்டார், தனையாளியை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டு வரார், சீத்தையிட்டந்து வாங்கிட்டு வரார், சூடாமணியை வாங்கிட்டு நேராக இந்திய பெருங்கடலை தாண்டி இந்த பக்கம் வரார். ராமன் உட்காண்டிருக்கான் சீத்தையவே நினச்சிட்டு, அனுமன் போயிருக்கானே என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு, அங்கேயாவது இருக்காளா அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார். நேராக வரார், சூடாமணியை சீத்தையிட்டந்து வாங்கின சூடாமணியை வாங்கி கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை கொடுத்து காலில் வந்து நமக்கு சிரித்தார் ஆஞ்சநேயர். அப்போ அந்த சூடாமணியை பார்த்துட்டு சீத்தையோட ஞாபகம் எல்லாம் வருது ராமனுக்கு. ராமனுக்கு கண்ணன் தண்ணியாக கொட்டுறது. சீத்தை ஞாபகம் வந்துட்டு அந்த சூடாமணியை பார்த்துட்டு அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாரு, சீத்தை என்ன கஷ்டப்படுறாளா அப்படின்னு. சீத்தை நான் வரேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்காளா, என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ராமன் கேட்குறான். ஆஞ்சநேயர் சொல்றாரு, பெருமாளே அது எப்படி அவள் கஷ்டப்படுவான், அவளுக்கு எப்படி சோகம் இருக்கும், கவலை எப்படி தாக்கும், என்ன சொல்றேன்னு கேட்கிறார். அவதான் அவன் 24 மணி நேரமும் உங்க பேரை சொல்லியிருக்காளே, ராம நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க, அவளுக்கு பக்கத்துல வந்து சோகம் கவலை இருக்காது, நீங்கள் எப்போ வருவேல் தான் காத்துருக்காள், ஒழிய வருவேலா மாட்டேலான்னு காத்துருக்கல, ஜெயிப்பேலா மாட்டேலான்னு காத்துருக்கல, எப்போ வருவேல் தான் காத்துருக்காங்கன்னா எந்திருந்து கட்டி பிடிச்சார். அப்போ ராமன் கட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னார்னா, அனுமான் பொங்கிட்டப்பட்ட கடன்கள் தான் நான் எப்போ தீர்க்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆறுதல் வார்த்தைக்கும் அந்த ஆறுதல் சொன்ன ஒரு நேரத்துக்கும் வலிமை ஜாஸ்தி. இதே தான் சீதை கிட்டே நடந்தது. சீதை கேட்டான், நீ பறந்து வந்துட்ட, இந்து மகா சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட, மற்ற வானரங்கள்லாம் பறக்க முடியுமா, இப்படி எப்படி ராமன் வருவான் அந்த வானரங்களை கூட்டிட்டு இந்த வாழ்லாம் இந்த கடலை தாண்ட முடியுமா அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் எழுந்து சொன்னார், நான் வந்து தூது வந்தவன், இந்த தூது வந்தவன் வந்து வலிமை இருக்கிறதே வலிமை கொஞ்சம் குறைஞ்ச வாழத்தான் அனுப்புவார்த்தமே, உனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அது வலிமை மிகப்பெரிய வலிமை இருக்கவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து தூது அனுப்ப மாட்டான், தூது வரவா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான், எனக்கு மேலே அங்கே வந்து சுக்ரீவன் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், இந்த படை தளபதி வந்து ராமன் பக்கத்தில் ரட்சண பெருமாள், நான் வந்து சாதாரணமான ஒரு சேனாதிபதி, என்னாலே முடியும் போது அவளால் முடியாதான் அப்படின்னு சொன்னாரா ஆஞ்சநேயர். தான் சொல்லின் செல்வர் அப்படின்னு அப்பேற்பட்ட சொல்லின் செல்வன் எழுதி கொடுத்தது இந்த ராமஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது இப்படி ஆரம்பிச்சது. சுபிக்ஷ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி கடாட்ச அக்ஷரம். அந்த எவ்வளோ அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. ஆஞ்சநேயர் தான் ஃபஸ்ட் எழுதி காமிச்சிருக்காரு போல. ஆஞ்சநேயர் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இக்கட்டான ஒரு சமயத்தில் சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்தில் சொல்லின் செல்வரால் எழுதப்பட்ட அந்த மந்திரம்
அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீராம ஜெயத்துக்கு பேர்பட்ட கஷ்டத்தையும் ஈஸியான நல்லது சுலபமானது. அதை எழுதி காமிச்சிடும். ஸ்ரீராம ஜெயம் எழுதி காமிச்சு. என்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இந்த ரெண்டாவது பாலையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குழையும். அப்புறம் இறக்கிட்டு மூணாவது பால் விட்டுட்டு அந்த முந்திரி பருப்பு தாளிச்சதையும் போடணும். நான் ஆற்றுலேயே இந்த கோலம் முதல் பால் சரியா முதல் பால் இன்னும் வீட்டில் நிறைய போட்டு காமிச்சிருக்காது தனியாக இந்த கோலம் இதெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் மலைன்றது ஆஞ்சநேயர் மலை சிம்பிளாக எல்லாருமே எப்பேற்பட்டவாலும் போட்டுடலாம். இது அஞ்சு இப்படி போடணும். ஒன்றுமே பண்ண முடியாது கூட இந்த மட்டும் இந்த கோலம் போட்டு சொல்லி ஸ்ரீராம் ஜெயினா கூட போகிறோம். அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று போட்டு இது ஆஞ்சநேயர் மலை இங்கே வந்து அப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுருது. ஸ்ரீ தெரியும் இல்லையா அப்படி இந்த மூணு ஸ்ரீ இப்படி போட்டுட்டு கீழே ஒரு ஸ்ரீ மேலே ஒரு ஸ்ரீ 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 ராம ராம இந்த கும்பு இல்லாம ஜெயம். இது வந்து நான் சின்ன வயசுல காஞ்சி பெரிய வாழ்ந்த அருள் வாக்கு அப்படின்னு வாரம் வாரம் அந்த புக்கில் வரும் நினைக்கிறேன். கல்கிலேயே அதுலேயே வரும். அதில் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னெல்லாம் வந்து ஜெயம் நம்ம வரட்டும் அந்த காலத்தில் அது வந்து ஜெய இல்லை ஜா அப்படின்னு வரட்டும். ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்தமாரி எடுத்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம அஞ்சுபடி என்ன ஸ்லோகம் சொன்னால் சொல்லலாம். ஒன்றும் தெரியாதவா முடியாதவா இப்படி போட்டு எனக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் ரொம்ப வரும் சொல்லுங்கள். சூப்பரான டென்ஷன் இருக்கீங்க அப்படியா. இது பார்க்க அண்ணன் குறைஞ்சிட்டு தான் இப்போ முதல்ல எடுத்துட்ட பாலை விட்டுட்டு ஓ அடுப்பில் இறக்குனதுக்கப்புறம் முதல் பாலை சேர்க்கலாம். ஆமாம் அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இல்லையா அந்த சிம்பிளாக கிட்ட ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு அன்சை பண்ணுறது வெள்ளிக்கிழமைக்கு எப்பயுமே கொஞ்சம் பெருமாளுக்கு வந்து ஸ்வீட் அம்சை பண்ணுற சேஷம் இந்த குங்குமப்பூ பச்சைக்கப்புறம் ஆயிரத்து பிரசாதம் இது வந்து ஸ்ரீராம ஜெயம் இதுவும் எழுதி காமிச்சிருக்கேங்க. நீங்கள் எப்படி ஸ்ரீராம ஜெயம் ஆரம்பிச்சது இப்படி ஆரம்பிச்சு எழுதினா நல்லா சொன்னீங்க. அதான் உதாரண புருஷன் அப்படிங்கிறது ராமன் வந்து எந்த காலத்துலேயும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அடுத்தவாளை வந்து புண்படுத்தாமல் மனசை புண்படுத்தாமல் நம்மளுடைய செயலோ நம்மளுடைய வார்த்தைகளோ இல்லாமல் நெறி தவறாமல் ஒழுக்கமாக அப்படி இருக்கிறதான் ராமனுடைய அவதாரம் இல்லையா. அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசில் வந்து நம்ம முகத்தில் வந்து ஒரு அழகான ஒரு தேஜஸ் வந்துடும். இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ மனசு வந்து அடுத்தவாளை புண்படுத்தக்கூடாது, அடுத்தவாளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை அடுத்த வாளுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். அந்த தேஜஸ் வரும்போது என்னாகும் எல்லாருமே வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பான். நினைப்ப கேட்பா நம்மக்கிட்டே நான் ராமன்கிட்டயே எல்லாரும் ராமனை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சான். ராமன் பக்கத்தில் இருக்கணும், ராமனை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு ஒளி பொருந்திய முகம். அந்த ஒளி பொருந்திய முகம் எப்படி வரும்? இந்த மாதிரி அகப்பகை போகணும். ஃபஸ்ட்டு அகப்பகை போயிடுத்து அப்படின்னா நம்ம சுற்றி வந்த அவுரா வந்துடும். அந்த ஒளி அந்த அவுரா வந்துடும். அவுரா வந்ததுக்கப்புறம் வெளியே இருந்த தீய சக்திகள் எதுவாவது வருமா நம்மளை தாக்குமா? தாக்க முடியாது. அதான் அகப்பகை புறப்பகை இது ரெண்டையும் போக்க உள்ளது ஸ்ரீராமஜெயம். ஓகே தேங்க்ஸ் ஜோஷி. இன்னும் ஒன்றையும் கேட்க நினச்சேன். எல்லாருமே எழுதுவோம் நம்ம நோட்புக் எழுதி வச்சுருப்போம். இப்போ நம்ம தாமரை பூ கூட கேட்டுட்டே இருப்போம் எல்லாரும் போட்டிங்க என்ன பண்ண என்ன பண்ணீங்கன்னு அது சொல்லிடுங்க. ஸ்ரீராம் ஜெயம் டெய்லியாக இன்னும் 108 எழுதுகிறோம். நம்ம நோட்புக்கில் எழுதிப்போம். அந்த நோட்புக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் வச்சுக்கோங்க. ராமர் கோவில் இருந்தால் விசேஷம் இல்லை ஏதாவது ஒரு கோவில் கோவிலில் கொடுக்கலாம். அவள் வந்து அங்கே குங்குமமோ விபூதியோ கொடுக்கறதுக்கு அந்த பேப்பரை யூஸ் பண்ணிப்பான். அப்படி இல்லைன்னா இப்போ ஆற்றுல ஏதாவது நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோம் அந்த அஸ்திவாரத்தில் சேர்ப்பான் அந்த பேப்பரை. அந்த மாதிரி அதை வந்து அதை தூக்கிப்படக்கூடாது, அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுன்னு இப்போ நம்ம இது நடந்தது அயோத்தி கோவில் கட்டினால நிறைய பேர் வந்து கிலோ கணக்கில் அனுப்பிச்சோம்.
அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா, கோவில் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த அஸ்திவாரத்தில், இல்லை நம்ம ஆண் கட்டுற மாதிரி அந்த அஸ்திவாரத்தில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கோவில், எந்த கோவிலில் வாங்கிக்கிறாங்களோ அவள் வாழ்க்கை கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.